ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த வருஷம் 2021 இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன பிற மொழி படங்கள்லேருந்து ஒரு டாப் 10 படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷம் பல நல்ல படங்கள் வந்திருந்தாலும் அதில் சில படங்களை மட்டும் நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் 2021 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி அட்வென்ச்சர் படமான லூக்கா. டைரக்ஷன் என்ரிகோ கேசரோசா, ஐஎம்டிபி ரேட்டிங் 7.5. இந்த படத்துடைய மெயின் கேரக்டர் லூக்கா கடலில் வாழ்கிற ஒரு மெர்மேட் மாதிரியான ஒரு உயிரினம். இவங்களை மனிதர்கள் சீ மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சீ மான்ஸ்டர்ஸான இவங்க தரையில் வாழ்கிற மனிதர்களை சர்ஃபேஸ் மான்ஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சீ மான்ஸ்டர்ஸான லூக்கா கடலுக்கு வெளியே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கான். ஒரு நாள் வெளியவும் வரான். அங்கே ஏற்கனவே தரையிலேயே தங்கி வாழ்ந்துட்டுருக்கிற ஆல்பர்ட்டோ அப்படிங்கிற இன்னொரு சீ மான்ஸ்டருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் இவனுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு பசங்களும் கடலுக்கு வெளியே அடிக்கிற லூட்டியும் சாகசங்களும் தான் இந்த படத்துடைய கதையே. கொரோனா பீரியடில் லாக்டவுன் டைமில் வீட்டில் இருந்தே இந்த படத்துக்கான அனிமேஷன் ஒர்க்கை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா டெக்னிக்கல் ஒர்க் அவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு டைரக்டர். அதே சமயம் உனக்கான தனித்துவமான அடையாளத்தை எங்கேயும் விட்டு கொடுக்காத, அதை குறைச்சும் எட போடாத அப்படின்னு ஒரு அழகான மெசேஜை கன்வே பண்ணியிருக்காரு டைரக்டர். ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கான ஒரு நல்ல அனிமேஷன் படம் தான் லுக்கா. அடுத்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிற படம் 2021 ரிலீஸ் ஆன ஒரு அனிமேஷன் ஃபேண்டசி படமான ரயா அண்ட் த லாஸ்ட் டிராகன். ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ் 1.4. டைரக்ஷன் கார்லஸ் அண்ட் டான் ஹால். குமென்ட்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துல மனிதர்கள் டிராகன்ஸ்னு எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ ட்ரூன்கிற ஒரு வில்லன் இவங்களை அட்டாக் செஞ்சு கல்லா மாற்ற ஆரம்பிக்கிறான். இதனால் டிராகன்ஸ் தங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு வில்லனை தோற்கடிச்சு மக்களை காப்பாற்றுறாங்க. ஆனால் திரும்பவும் சுமார் 500 வருடங்கள் கழித்து இந்த ட்ரூன்ஸ் எல்லாம் ஒரு சில மக்கள் செய்த தவறுகளால் திரும்பவும் வெளியே வந்து பழைய மாதிரி எல்லாரையும் கல்லா மாற்ற ஆரம்பிக்குது. இந்த மான்ஸ்டரை கட்டுப்படுத்தி அழிக்கிறதுக்காக பல மலைகள் கடந்து ஒரு இடத்துல இப்போ உயிரோடு இருக்கிற ஒரு கடைசி டிராகனான சிசுவை மீட்டு வரத்துக்காக ரயா த வாரியர் கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஸ்டோரி தான் ரயா அந்த லாஸ்ட் டிராகன். டிஸ்னியுடைய அனிமேஷன் செம பக்காவாக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது இது அனிமேஷன் படமா இல்லை ரியல் ஆக்ஷன் மூவியான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க டைரக்டர். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுடைய கல்ச்சர் ட்ரெடிஷன்லாம் எடுத்து சொல்கிற ஒரு அற்புதமான படமாக எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் ரயா அந்த லாஸ்ட் டிராகன். அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற படம் 2021 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ட்ராமாவான கோடா. ஐஎம்டிபி ரேட்டிங் 8.1. டைரக்ஷன் சியான் ஹெடர். அப்பா, அம்மா, தம்பி அப்படின்னு யாருக்கும் காது கேட்காது, வாய் பேச முடியாது. இதில் இவங்க பொண்ணு ரூபிக்கு மட்டும் பேச முடியும், ஆனால் காது கேட்காது. இந்த மாதிரி சமயத்தில் ரூபி ஹைஸ்கூலில் ஒரு மியூசிக்கல் குரூப்பில் சேர்றாங்க. சிங்கிங் மேலே பயங்கர பேஷனாக இருக்காங்க. அதே நேரம் தயக்கம், பெற்றோர்கள் பிஸ்னஸை பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்னு ஒரு தடுமாற்றத்துலேயே இருக்காங்க ரூபி. இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு எப்படி இவங்க கோலை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக எடுத்து சொன்ன ஒரு படம் தான் கோடா. ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், ஆக்டிங், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு எல்லாத்துலேயுமே பட்டையை கலப்பியிருக்காரு டைரக்டர். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் சில அடல் கண்டென்ட்ஸ் இருக்குது. அதனால் குழந்தைகளோட பார்க்கக்கூடிய படம் இது கிடையாது. மற்றபடி ஒரு நல்ல ஃபீல் குட் மியூசிக்கல் காமெடி ட்ராமாவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான படம் தான் கோடா. அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற படம் 2021 ரிலீஸ் ஆன இன்னொரு மியூசிக்கல் ட்ராமாவான இந்த ஹைட்ஸ். ஐஎம்டிபி ரேட்டிங் 1.4. டைரக்ஷன் ஜோன் எம் சு. இந்த படத்துடைய மெயின் கேரக்டர் உஷ்ணவி மன்ஹாட்டன் வாஷிங்டன் ஹைட்ஸில் வாழ்ந்துட்டுருக்காரு. இவரை சுற்றி இவரை குழந்தையிலேருந்து எடுத்து வளர்த்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பியூட்டி சலூன் நடத்துகிறவங்க, டாக்ஸி கம்பெனி நடத்துகிறவங்க அப்படின்ட்டு நிறைய நெய்பர்ஸ் இருக்காங்க. உஷ்ணவி தான் இறந்து போன அப்பாவுடைய பிஸ்னஸ் கனவை நிறைவேற்றுறதுக்காகவும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்காகவும் காஃபி ஷாப் நடத்தி பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. இதில் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் வருது. அதை எப்படி எல்லாருமா சேர்ந்து எதிர்கொள்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு மியூசிக்கல் கண்டென்ட்டோடு எடுத்து சொன்ன ஒரு அற்புதமான படம் தான் இந்த ஹைட்ஸ். இந்த உலகம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் எங்கே சுற்றினாலும் எல்லாருக்கும் அவங்கவுங்க வீடு போல் எந்த இடமும் அமையாது அப்படிங்கிற கருத்தை சொல்ற படம் தான் இந்த ஹைட்ஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஏன்னா இதில் வர மியூசிக், டான்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்து ஃபீல் பண்ணால் தான் இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அதே சமயம் எல்லாரும் அவங்க வாழ்கிற இடத்துக்கான கலாச்சாரம், சமூக கட்டமைப்பை போற்றி பாதுகாக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அழகாக எடுத்து சொல்கிற படம் தான் இந்த ஹைட்ஸ். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற படம் 2021 ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் தைவனீஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமான த சோல். ஐஎம்டிபி ரேட்டிங் 6.6. டைரக்ஷன் செங் வீஹா.
இந்த படத்துடைய கதை 2031 நடக்கிறதா காட்டியிருப்பாங்க. இந்த கதையுடைய ஹீரோ ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், வேலையில் ரொம்ப நேர்மையானவர், ஆனால் ஒரு கேன்சர் நோயாளி. இவங்க மனைவியும் இவர் கணவர் வேலை செய்கிற அதே டிபார்ட்மெண்ட்டை தான் வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியுடைய சேர்மன் மர்மமான முறையில் வீட்டில் இறந்து கிடக்கிறாரு. இந்த கேஸை கையில் எடுக்கிறாரு ஹீரோ. தன்னுடைய மோசமான உடல்நிலையிலையும் அவர் எப்படி இந்த கேஸை விசாரிக்கிறாரு, கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு செம த்ரில்லிங்க விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளேவோட சொன்ன படம் தான் த சோல். இதில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருடைய நடிப்பும் அவ்வளவு இயல்பாக டாப் நாட்சாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்துடைய எடிட்டிங் வேறு லெவலில் சூப்பராக எடிட் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துல எந்த சீனை போட்டு ஆடியன்ஸை கட்டி போட்டு வைக்கலாம் அப்படிங்கிற கலையை எடிட்டர் சூப்பராகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. மற்றபடி ஒரு நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான நல்ல படம் தான் த சோல். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற படம் 2021 ரிலீஸான ஒரு ஹாலிவுட் க்ரைம் த்ரில்லர் படமான த லிட்டில் திங்ஸ். ஐஎம்டிபி ரேட்டிங் 6.3, டைரக்ஷன் ஜான் லீ ஹான்காக். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் அடுத்தடுத்து மர்மமான முறையில் நடக்கிற தொடர் கொலைகள், இதை விசாரிக்கிறதுக்காக களத்தில் இறங்குறாங்க ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ். இந்த குற்றங்களுக்கு காரணமான குற்றவாளியை இந்த ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் த லிட்டில் திங்ஸ். இந்த படம் ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் திரைக்கதையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த கதையை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். டென்சல் வாஷிங்டனுடைய நடிப்பு சுமார் நம்ம சிவாஜி சார் மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே தெரிக்க விட்டுருப்பார்னே சொல்லலாம். இவர் மட்டும் இல்லாமல் ராமி மேலக் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸராகவும் ஜேரட் லேட்டோ குற்றவாளியாகவும் நடிப்பில் அட்டகாசம் பண்ணியிருப்பாங்கன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் மியூசிக்கும் சூப்பராகவே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடல் கண்டென்ட்டை பொறுத்தவரையில் இதில் சில அடல் கண்டென்ட்ஸ் இருக்குது, அதனால் குழந்தைகளோட பார்க்கக்கூடிய படம் இது கிடையாது. மற்றபடி ஒரு அற்புதமான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு படம் தான் த லிட்டில் திங்ஸ். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற படம் 2021 ரிலீஸான ஒரு ஹாலிவுட் ஃபேண்டசி அட்வென்ச்சர் படமான காட்ஸில்லா வர்சஸ் காங். ஐஎம்டிபி ரேட்டிங் 6.4, டைரக்ஷன் ஆடம் வின்கார்ட். இந்த கதையில் காங் ஸ்கல் ஐலாண்டில் இன்னும் தனிமையில் தான் வாழ்ந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே அந்த காங்கை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதோட ஹோம் பிளேஸ்க்கு அதை கொண்டு போக முயற்சி எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் காட்ஸில்லா ஊருக்குள்ளே புகுந்து அட்டகாசம் பண்ண ஆரம்பிக்குது. இதை அடக்கணும்னா அது காங்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு அதுக்காக காங்கை தயார்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் காங் காட்ஸில்லாவை அடக்குச்சா இல்லை அதோட சொந்த இடத்துக்கு போய் சேர்ந்ததா அப்படின்னு சொல்கிற படம் தான் காட்ஸில்லா வர்சஸ் காங். காங்குக்கும் காட்ஸில்லாக்கும் இடையில் நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அப்புறம் காங்கை அதோட ஹோம் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிற சீன் ஆகட்டும் விஎஃப்எக்ஸில் சும்மா கலக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, ஆக்டிங்னு எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு இந்த படத்தில். தியேட்டரில் குழந்தைகளோட எல்லாரும் சேர்ந்து பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு படம் தான் காட்ஸில்லா வெர்சஸ் காங். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற படம் 2021 ரிலீஸான ஒரு அமெரிக்கன் ஃபீல் குட் ட்ராமாவான ஃபாதர்ஹுட். ஐஎம்டிபி ரேட்டிங் 6.6, டைரக்ஷன் பால் வேட்ஸ். இந்த படத்துடைய ஹீரோ மேத்யூ தன்னுடைய மனைவி ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்று கொடுத்துட்டு இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அம்மா இல்லாத அந்த பெண் குழந்தையை வளர்க்க அந்த அப்பா எதிர்கொள்கிற பிரச்சனைகளை பற்றி சொல்கிற படம் தான் ஃபாதர்ஹுட். இந்த படம் ஒரு மெலோ ட்ராமானாலும் இதோட காட்சி அமைப்பும் டயலாக்ஸும் மெல்லிய பூங்காற்றாக நம் மனசை வருடும்னே சொல்லலாம். ஒரு குழந்தையை சிங்கிள் பேரண்ட்டாக வளர்க்குறது எவ்வளவு பெரிய போராட்டம் அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபமாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். எல்லாத்துக்கும் மேலே எல்லாருடைய ஆக்டிங், எஸ்பெஷலி அப்பாவாக நடித்த கெவின் ஹார்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்கும். மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, ஸ்கிரீன் பிளேன்னு எல்லாமே இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஃபீல் குட் மூவி தான் ஃபாதர்ஹுட். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற படம் 2021 ரிலீஸான ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் படமான ஷாங்சி அண்ட் தி லெஜண்ட் ஆஃப் டென் ரிங்ஸ். ஐஎம்டிபி ரேட்டிங் 8, டைரக்ஷன் டெஸ்டின் டேனியல் கிரிட்டன். இந்த படம் எம்சி உடைய 25வது படமாக எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துடைய ஹீரோ தன்னுடைய தொலைஞ்சு போன மனைவி ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு மர்ம கதவுக்கு பின்னாடி மறைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்புகிறாரு. இதுக்காக இவர் ஒரு தருணத்தில் தன்னை விட்டு பிரிஞ்சு போன மகன் மகளை கண்டுபிடிச்சு தன் கூட சேர்த்துக்கிட்டு தன்னோட மனைவியை தேடி போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ரொம்ப அட்வென்ச்சரோட சொன்ன படம் தான் ஷங்சி அண்ட் தி லெஜண்ட் ஆஃப் டென் ரிங்ஸ். திரைக்கதையும் ஆக்ஷன் சீக்வன்ஸும் கேமரா ஒர்க்கும் சும்மா அதகலம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய ஆக்டிங்கும் இந்த கதைக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்கு. மற்றபடி எல்லோரும் ஃபேமிலியோட பிக் ஸ்க்ரீனில் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம் தான் ஷங்சி அண்ட் தி லெஜண்ட்ஸ் ஆஃப் டென் ரிங்ஸ். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க படம் 2021 ரிலீஸான ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமான ஜாக் ஸ்னைடர்ஸ் ஜஸ்டிஸ் லீக். ஐஎம்டிபி ரேட்டிங் 8.1, டைரக்ஷன் ஜாக் ஸ்னைடர். 2017 ரிலீஸான ஜஸ்டிஸ் லீக் படத்தை அப்போ சில பர்சனல் காரணங்களுக்காக டைரக்ட் பண்ணாமல் விட்ட இதோட உண்மையான டைரக்டரான ஜாக் ஸ்னைடர் தன்னுடைய பாணியில்
திரும்பவும் எடுத்த படம் தான் இந்த ஜாக் ஸ்னைடர்ஸ் ஜஸ்டிஸ் லீக். இந்த படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் எல்லா சூப்பர் ஹீரோஸும் சேர்ந்து கெட்டவங்கிட்ட இருந்து எப்படி உலகத்தை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான். ஆனால் டைரக்டர் இந்த ஒன்லைன் ஸ்டோரிக்கு உயிர் கொடுத்து சுமார் 4 மணி நேரம் நமக்கு சலிப்பே தட்டாமல் அட்டகாசம் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தில் வர 6 சூப்பர் ஹீரோஸாக நடித்த 6 பேரும் ஆக்டிங்கில் சும்மா பிச்சு உதறியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங்னு எல்லாமே ரொம்ப தரமாக செஞ்சுருக்காரு டைரக்டர். ஆக மொத்தம் ஜாக் ஸ்னைடர்ஸ் உடைய டைரக்ஷன் கட்ட பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஆக்ஷன் சூப்பர் ஹீரோ படம் தான் ஜாக் ஸ்னைடர்ஸ் ஜஸ்டிஸ் லீக். இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய விருப்பத்தின்படி தனிப்பட்ட முறையில் நான் எடுத்த படங்கள் தான் இவை. உங்களுக்கு இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன படங்களில் எந்தெந்த படங்கள் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். டேக் கேர், பை. இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.